பாஜகவுக்கு அழைத்து வரப்படுவது காக்கா கூட்டம், அது கலைந்துவிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்களை சொன்னால் அதிமுக வாக்குகள் கிடைக்கும் என பாஜக தப்பு கணக்கு போடுவதாக தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் பாஜக எப்போதும் வளரவே முடியாது என்றும் கூறியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள், அவருடைய புரட்சி தலைவரையும் அம்மாவையும் உயிராக நினைக்கிற மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று பிஜேபி தவறான கணக்கோடு கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். அது நிச்சயமாக பகல் கனவாயிடும். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள், 32 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சியை கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, 52 ஆண்டு காலம் வரலாறை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து வளர்க்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக ஒரு மதவாத இயக்கமான ஜாதி மத பூசலை கொண்டு வருகின்ற தமிழ்நாட்டுடைய திராவிட பூமியில் வந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய பூமியில் இந்த மாதிரி ஒரு மதத்தை கொண்டு வந்து பரப்புகிற, ஒரு மதத்திற்கு சார்பாக இருக்கின்ற பாரதிய ஜனதா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பாத யாத்திரைக்கு மக்களை அழைத்து வர்றது, அது அழைத்து வரப்பட்ட கூட்டம், அது காக்கா கூட்டம், அது கலைந்து போயிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.